வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக அருள் செல்வி தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி அபுதாபி பட்டத்தை இளவரசர் பேச்சுவார்த்தை அணுசக்தி பெட்ரோலிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து மருந்துகளுக்கான வரி விகிதம் பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான ஜிஎஸ்டி குழு கூட்டத்தில் முடிவு தமிழ்நாட்டு மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு புதிய கல்விக் கொள்கையை ஏற்க வேண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தல் தமிழ்நாட்டில் புதிய கணினி உற்பத்தி தொழிற்சாலை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு ஆன்மீகத்தில் அரசியலை கலக்க வேண்டாம் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தல் கல்விக் கொள்கையை எந்த சூழ்நிலையிலும் தமிழகம் ஏற்காது மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு இஸ்ரேல் குடியிருப்பு பகுதியில் திடீர் வான் தாக்குதல் லெபனானிலிருந்து ஏவப்பட்டதா என விசாரணை விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஐக்கிய அரபு அமிரக பட்டத்து இளவரசர் ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான் சந்தித்து பேசினார் புதுதில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்களும் பரஸ்பர நல்லுறவு குறித்து ஆலோசித்தனர் அதனைத் தொடர்ந்து இந்தியா ஐக்கிய அரபு அமிரகம் இடையே அணுசக்தி பெட்ரோலியம் உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன ஐக்கிய அரபு அமிரகத்தின் பராக்கா அணுமின் நிலையத்தை இயக்கி பராமரிப்பதற்கான ஒப்பந்தத்தில் இந்திய அணுசக்தி கழகமும் எமிரேட்ஸ் அணுசக்தி நிறுவனமும் கையெழுத்திட்டுள்ளன மேலும் நீண்ட காலத்திற்கு திரவ இயற்கை எரிவாயு வழங்குவது தொடர்பாக இந்தியன் ஆயில் நிறுவனம் மற்றும் அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனத்திற்கு இடையேயும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இதனிடையே ஐக்கிய அரபு அமிரக பட்டத்து இளவரசர் தில்லி ராஜ்காட்டில் உள்ள தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார் அங்கு மரக்கன்று ஒன்றையும் அவர் நட்டு வைத்தார் அதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்ற இளவரசர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார் அப்போது இந்தியா ஐக்கிய அரபு அமிரகம் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க நெருங்கிய நட்புறவு தொடர்வதற்கு பாராட்டு தெரிவித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருநாட்டு மக்களிடையேயான உறவும் சிறப்பாக உள்ளது என்று தெரிவித்தார் பல்வேறு துறைகளிலும் பிறருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் சிறப்பாக செயல்படுவோரின் பெயர்களை பத்ம விருதுக்கு பரிந்துரைக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அடித்தள அளவில் சாதனை படைக்கும் வகையில் செயல்பட்ட எண்ணற்ற நாயகர்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் மத்திய அரசால் பத்ம விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் விருது பெற்றவர்களின் வாழ்க்கை பயணம் எண்ணற்றோரை ஊக்குவித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அவர்களது மன உறுதி மற்றும் விடாமுயற்சியை அவர்களது பணிகள் வாயிலாக காண முடிகிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அரசு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தனமாகவும் மக்கள் பங்கேற்கக்கூடியதாகவும் மாற்ற வேண்டும் என்ற உணர்வுடன் தற்போதைய மத்திய அரசு பத்ம விருதுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவோரின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருப்பதையும் பிரதமர் எடுத்துரைத்துள்ளார் அதன்படி ஏராளமான விண்ணப்பங்கள் வந்திருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள பிரதமர் இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் வருகிற பதினைந்தாம் தேதியுடன் முடிவடை உள்ளதால் பிறருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் செயல்படுவோரின் பெயர்களை பத்ம விருதுகளுக்கு அதிக அளவில் பரிந்துரைக்குமாறும் கேட்டுக் இந்த பரிந்துரைகளை awards.gov.in ஐ என் இணையதளம் வாயிலாகவும் மேற்கொள்ளலாம் என்று பிரதமர் தமது சமூக வலைத்தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் புற்றுநோய்க்கான மருந்துகள் மீதான ஜிஎஸ்டி வரி பன்னிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை செய்தியாளர்களிடம் விளக்கிய அவர் உப்பு சேர்க்கப்பட்ட தீனிகள் போன்ற உணவுப் பொருட்கள் மீதான வரி பதினெட்டு சதவீதத்திலிருந்து பனிரெண்டு சதவீதமாக குறைக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டார் அரசு அல்லது தனியார் நிதியுதவியை பெற்று பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கவும் முடிவு அவர் தெரிவித்தார் ரயில்களில் பொருத்தப்படும் மேற்கூரை குளிர்ச்சாதன இயந்திரங்கள் இருபத்தி எட்டு சதவீத வரி விதிப்பில் கொண்டு வரப்படும் என்றும் அவர் கூறினார் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் இருக்கைகள் மீதான வரி பதினெட்டு சதவீதத்திலிருந்து இருபத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தப்படுவதாக நிதியமைச்சர் அறிவித்தார் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு தொடர்பாக முழுமையாக ஆராய அமைச்சர்கள் குழு ஒன்றை அமைக்க கூட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டதாக நிதியமைச்சர் தெரிவித்தார் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த நிதியமைச்சர்களை உறுப்பினராக கொண்ட இக்குழு அடுத்த மாத இறுதிக்குள் அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்றும் அவர் கூறினார் இது தவிர இழப்பீட்டு செஸ்வரியின் எதிர்காலம் குறித்து முடிவு செய்யவும் அமைச்சர்கள் குழு ஒன்றை அமைக்க பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் Universities and research centers established by a law of the state governments, or those institutions which, as a third category, those institutions which have obtained income tax exemption can receive research funds both from public, which is government, and from private, and they shall not pay GST. They are exempted from paying the GST. துறையில் எதிர்காலத்திற்கு ஏற்ற உலகத்தரம் வாய்ந்த சரக்கு போக்குவரத்து நடைமுறையை பின்பற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு படையினரின் திறன் மேம்பாடு மற்றும் சரக்கு போக்குவரத்தை கையாளும் திறனை அதிகரிப்பதற்கான பயிற்சி அளிப்பதற்கு ராணுவமும் விமானப்படையும் கதிசக்தி விஸ்வ வித்யாலயாவுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திடப்பட்டுள்ளன இந்த ஒப்பந்தம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரயில்வே மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் முன்னிலையில் புதுதில்லியில் கையெழுத்தானது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த ஒப்பந்தம் விமானப்படையின் சரக்கு போக்குவரத்து கையாளும் நடைமுறையை மேலும் திறன்மிக்கதாக மாற்ற உதவும் என்றார் சரக்கு போக்குவரத்தில் ராணுவம் மற்றும் விமானப்படையை அதிக நிபுணத்துவம் கொண்டதாக இது மாற்றும் என்றும் அவர் கூறினார் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேசுகையில் கதிசக்தி விஸ்வ வித்யாலயா சரக்கு போக்குவரத்து துறையில் அதிக கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார் தொழில் துறையின் தேவைகளுக்கு கவனம் செலுத்தும் விதமாகவே இந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் இந்த பல்கலைக்கழகத்தின் மூன்றாண்டு பட்டப்படிப்பை முடித்து வெளிவரும் மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் எரிசக்தி சந்தையில் உலகின் மிகப்பெரிய மற்றும் வேகமாக வளரும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இந்தியா வளைகுடா நாடுகளின் ஒத்துழைப்பு கவுன்சில் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் ரியாத் நகரில் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் தொடக்க அமர்வில் உரையாற்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் முக்கிய இடம் பெற்றுள்ளதாக கூறினார் இந்த அமைப்பின் உறுப்பு நாடுகளுக்கிடையேயான ஆழமான ஒத்துழைப்பு சந்தை நிலவரத்தை நிலைப்படுத்தி புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுத்து எரிசக்தி பாதுகாப்பை மேம்படுத்த உதவும் என்றும் அவர் தெரிவித்தார் காசா பிரச்சினையில் இந்தியாவின் கொள்கை ரீதியான நிலைப்பாட்டை எடுத்துரைத்த அவர் தீவிரவாதம் மற்றும் பிணை கைதிகள் விவகாரத்தை இந்தியா கண்டிக்கும் அதே வேளையில் தாக்குதல்களில் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது மிகுந்த மனவேதனை அளிப்பதாகவும் தெரிவித்தார் எந்த ஒரு நடவடிக்கையும் மனிதாபிமான சட்டத்தின் கொள்கை அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த விவகாரத்தில் விரைவில் போர் நிறுத்தம் ஏற்பட இந்தியா ஒத்துழைக்கும் என்றும் கூறினார் india's position in this regard has been principled and consistent while we condemn acts of terrorism and hostage taking we are deeply pained by the continuing death of innocent civilians any response must take into account the principles of humanitarian law we support a ceasefire as soon as possible on the larger issue we have consistently stood for a resolution of the palestinian issue through a two-state solution. We have also contributed to the building of Palestinian institutions and capacities. Where humanitarian situation is concerned, we have provided relief and increased our support to UNRWA. ஜெர்மனியில் அவர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் மற்றும் முக்கிய தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்தும் ஒத்துழைப்புக்கான எதிர்கால வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்க உள்ளார் ஜெர்மன் பிரதமர் ஓல் ஸ்கால்ஸ் அடுத்த மாதம் இந்தியா வரவுள்ள நிலையில் அதற்கான ஆயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த பயணம் அமையும் என கூறப்படுகிறது தமிழ்நாட்டு மாணவர்களின் நலன் கருதி புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த முன்வருமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார் மாநிலங்கள் சிறப்பாக செயல்பட்ட போதிலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க முன்வராததை காரணமாக கூறி மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி வழங்க மறுப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் குற்றம் சாட்டியிருந்தார் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதி வழங்க மறுப்பது நியாயமல்ல என்றும் குறிப்பிட்டிருந்தார் அதே நேரத்தில் சிறப்பாக செயல்பட்டு இலக்கை நிறைவேற்றாத மாநிலங்களுக்கு தாராளமாக நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு முன்வருவதுதான் தரமான கல்வி மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்தும் நடவடிக்கையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் முதலமைச்சரின் இந்த குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் ஜனநாயகத்தில் மாநிலங்களுக்கிடையே ஆரோக்கியமான போட்டி நிலவுவது எப்போதும் வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ளார் அதேவேளையில் ஒவ்வொரு மாநிலமும் பிற மாநிலத்திற்கு எதிராக கருத்து கூறுவது அரசியல் சாசன உணர்வுகளுக்கு ஒன்றுபட்ட இந்தியாவிற்கும் எதிரானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்திய மக்களின் ஞானத்தை எடுத்துரைக்கும் விதமாக விரிவான ஆலோசனைகளுக்கு பிறகே புதிய தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது உருவாக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள தர்மேந்திர பிரதான் மாணவர்களுக்கு தமிழ் உள்ளிட்ட தாய்மொழியில் கல்வி கற்பிப்பதை தமிழக முதலமைச்சர் எதிர்க்கிறாரா என கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் போட்டித் தேர்வுகளை தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் நடத்துவதையும் பாடப்புத்தகங்கள் உருவாக்கப்படுவதையும் எதிர்க்கிறாரா எனவும் அவர் உள்ளார் புதிய கல்விக் கொள்கையின் ஒட்டுமொத்த பன்னோக்கு சமத்துவமான எதிர்காலத்திற்கு ஏற்ற நடைமுறைகளை தமிழக முதலமைச்சர் எதிர்க்கிறாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ள மத்திய கல்வித்துறை அமைச்சர் அவ்வாறு இல்லையெனில் அரசியல் ஆதாயங்களை கைவிட்டு தமிழ்நாட்டு மாணவர்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் அமல்படுத்துமாறும் கேட்டுக் தமிழ்நாட்டில் ஹெச்பி நிறுவனத்தின் கணினி தயாரிப்பு தொழிற்சாலை அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் மின்னணுவியல் துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் ஹெச்பி இன்ச் மற்றும் பேட்ஜெட் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனங்களுக்கு இடையே இந்த ஒப்பந்தம் இருப்பதை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் மோடியின் தலைமையிலான அரசின் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் மற்றும் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் மின்னணு சாதன உற்பத்தி தொழிற்சாலைகள் மூலம் நாடு முழுவதும் சுமார் பத்து லட்சம் பேர் வேலைவாய்ப்பு பெற்று வரும் நிலையில் தற்போது இந்தியாவிற்கு வெளியே ஏற்றுமதி செய்யும் தொழிலாளரும் உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் புதிய தொழிற்சாலையில் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் உற்பத்தியும் அதிகரிக்கும் என கூறியுள்ளார்

at a a factory in in Tamil Nadu. This is a major success for the PLI scheme under Honorable Prime Minister Narendra Make in India program. தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் விமான கட்டணம் மிக அதிகமாக வசூலிக்கப்படுகிறதா என்பதை மத்திய அரசு கண்காணிக்கும் என விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விமான கட்டண நிலவரம் குறித்து தமது அமைச்சகம் தினம்தோறும் கண்காணித்து வருவதாகவும் பண்டிகை காலங்களில் விமான பயணம் மேற்கொள்ள ஏராளமானோர் முன்வருவதை பயன்படுத்தி அதிக கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று விமான நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் நியாயமான கட்டணத்தை மட்டுமே வசூலிக்கும்படி தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் இந்த விவகாரத்தில் தேவையான நடவடிக்கைகளை அமைச்சகம் மேற்கொண்டு வருவதாகவும் ராம்மோகன் நாயுடு குறிப்பிட்டார் விமான கட்டணங்கள் நியாயமான அளவில் இருக்க வேண்டும் என்பதை தாம் அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து வலியுறுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் ஆன்மீகத்தில் அரசியலை கலக்க வேண்டாம் என மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் விநாயக சதுர்த்தியை ஒட்டி பிள்ளையார் சிலைகளை வைக்க திமுக அரசு கடும் நெருக்கடி கொடுத்ததாகவும் அதையும் தாண்டி மக்கள் எழுச்சியுடன் விநாயக சதுர்த்தி ஊர்வலங்கள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி என்றும் அதனை திமுக அழிக்க நினைத்தால் நடக்காது என்றும் அவர் கூறினார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டதாகவும் தொடர்ந்து கொலைகள் நடக்கும் அளவுக்கு மிக மோசமான நிலை உள்ளதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார் ஒவ்வொரு கிராமத்தில் கூட இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பேர் இளம் விதவைகளாக இருக்கின்ற கிராமங்களில் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலைக்கு காரணம் இன்றைய ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர்கள் அவர்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க தெரியவில்லை டாஸ்மாக் கடைகளை குறைப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் அதற்கு பதிலாக டாஸ்மாக் கடைகளை உயர்த்தி டாஸ்மாக் கடைகளை அதிகப்படியாக திறந்திருக்கிறார்கள் அதே போலதான் இன்றைக்கு கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறி போதை பழக்கம் போதைப் பொருள்களினுடைய கடத்திலே திமுகவுடைய நிர்வாகிகள் செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கிற்கு காரணம் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் அத்தமிழகத்தை ஆட்சி புரிவதற்கு தகுதியற்ற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது அமைச்சரின் முகாம் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு அந்த சிலை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு பவானி ஆற்றில் கரைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனையொட்டி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னாள் ஆளுநர் சண்முகநாதன் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய எல் முருகன் தமிழகத்தில் இந்துக்கள் பெரும்பான்மையாக கொண்டாடும் விநாயகர் சதுர்த்திக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிக்காததை குறை கூறினார் முதலமைச்சர் அனைவருக்கும் பொதுவானவர் என்றும் அவர் இந்துக்களின் பண்டிகைகளுக்கு மட்டும் வாட்டு சொல்வதில்லை என்றும் முருகன் சுட்டிக்காட்டினார் சுகோய் முப்பது எம் கே ஒன்று ரக போர் விமானங்களுக்கான ஏரோ என்ஜின்களை வழங்குவதற்காக பாதுகாப்புத்துறை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஒப்பந்தம் பாதுகாப்புத்துறை செயலர் கிரிதர் அரேமனை மற்றும் விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் வி ஆர் சௌத்ரி ஆகியோர் முன்னிலையில் கையெழுத்தானது இதன்படி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தின் கொராபட்டில் உள்ள உற்பத்தி பிரிவு ஏரோ எஞ்சின்களை தயாரித்து வழங்க உள்ளது இந்த என்ஜின்கள் சுகோய் ரக விமானங்களின் செயல்திறனை மேம்படுத்தி நாட்டின் பாதுகாப்பு ஆயத்த நிலையை அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டிற்கு முப்பது ஏரோ இன்ஜின்கள் வீதம் அடுத்த எட்டு ஆண்டுகளில் மொத்தம் இருநூற்று நாற்பது எஞ்சின்களை தயாரித்து வழங்க இந்த ஒப்பந்தத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது மேலும் மத்திய அரசின் தற்சார்பு இந்தியா திட்டத்திற்கு இத்திட்டம் ஊக்கமளிப்பதுடன் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கும் வாய்ப்பளிப்பதாக அமையும் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன துறையில் நெறிமுறையற்ற நடவடிக்கைகளை தடுக்கும் விதமாக மருத்துவ சாதன தொழில்துறையினருக்கு ஒரே சீரான சந்தை நடைமுறை நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மத்திய ரசாயன உரத்துறை செயலாளர் அருணிஷ் சாவ்லா நோயாளிகளுக்கு குறைந்த செலவில் மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய மருந்து பொருட்கள் மற்றும் மருத்துவ சாதனங்களின் சந்தை விலைகளை கட்டுப்படுத்துவது அவசியம் என்றார் எனவே மருந்து பொருட்கள் மற்றும் மருத்துவ சாதனங்களை சந்தைப்படுத்துவோர் சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியது கட்டாயம் என்பதால் மருந்து தயாரிப்பு நிறுவனங்களுக்கு ஒரே சமச்சீரான நெறிமுறைகள் அறிவிக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் ஐந்து முக்கிய அம்சங்களை கொண்ட இந்த நெறிமுறையில் மருந்து பொருள் விற்பனை பிரதிநிதிகள் பின்பற்ற வேண்டிய அம்சங்கள் மருத்துவ வல்லுநர்களுடன் அவர்கள் எவ்வாறு கலந்துரையாட வேண்டும் என்பது உள்ளிட்ட அம்சங்களுடன் சுகாதார சேவையை அதிக கட்டணம் உள்ளதாக ஆக்கக்கூடிய இலவசங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் தொழில்நுட்பம் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சியை முன்னெடுத்து செல்லும் விதமாக மருந்து தயாரிப்பு தொழிற்துறையினர் மருத்துவமனைகளுடன் கலந்துரையாடவும் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தலைநகர் தில்லியில் அதிகரித்து வரும் மாசை கட்டுப்படுத்த பட்டாசுகள் தயாரிப்பு இருப்பு வைத்தல் விற்பனை மற்றும் பயன்பாட்டிற்கு தில்லி அரசு முழுமையாக தடை விதித்துள்ளது இந்த தடை அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பட்டாசுகளை ஆன்லைனில் விற்பதற்கும் விநியோகிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனை தெரிவித்த தில்லி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கோபால் ராய் தலைநகர் தில்லியில் குளிர்காலத்தின் போது காற்று மாசு அதிகரிப்பதை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பட்டாசு தடை உத்தரவை தீவிரமாக அமல்படுத்த தில்லி காவல்துறை தில்லி மாசு கட்டுப்பாட்டு குழு வருவாய்த்துறை ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் நடவடிக்கை திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் ஐம்பதாவது வருஷத்தில் எங்கள் நிறுவனம் தயாரிக்கும் தாயம்மா வந்து ஒளிபரப்பு போயிட்டுருக்கு அது அதுக்காக எல்லாம் ரொம்ப பெருமைப்படுறோம் எங்களுடைய உழைப்பு நூறு சதவீதம் இந்த சீரியலில் கொடுத்து மறுபடியும் டிடியில் நல்ல தரமான தொடர்கள் வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்கள் மட்டும் இல்லை நியூஸ் எல்லாமே நல்லா பண்ணிட்டுருக்கீங்க இன்னும் மேலும் மேலும் வளர வேண்டும் இந்த தொடர்கின்றன துறை அடைந்தால் தான் நாட்டின் பொருளாதார இலக்கை அடைய முடியும் என மத்திய பயிர் ரகங்கள் மற்றும் உழவர் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் திருலோச்சன் மகபத்ரா தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நாற்பத்தி நான்காவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான ஆர் என் ரவி தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மத்திய அரசின் பயிர் ரகங்கள் மற்றும் உழவர் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் திருலோச்சன் மகபத்ரா பட்டமளிப்பு விழா உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இரண்டு சதவீதமாக உள்ள நாட்டின் வேளாண் வளர்ச்சி நான்கு சதவீதமாக இருக்க வேண்டும் எனவும் அப்போதுதான் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் நிர்ணயிக்கப்பட்ட முப்பத்தி ஐந்து டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார இலக்கை எட்ட முடியும் என்றும் தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கான மக்கள் தொகைக்கு நானூறு முதல் நானூற்று முப்பது மில்லியன் டன் உணவு தானியங்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது முன்னூற்று இருபத்தி ஒன்பது டன் உணவு தானியங்கள் தான் உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் கூறினார் தமிழகத்தில் எந்த சூழலிலும் தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக் கொள்ளப்பட மாட்டாது என்று மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் மதுரை மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் அரசு திட்டங்களின் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் கடந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்ட திட்டங்களின் நிலை குறித்தும் தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் வெற்றி குறித்தும் கேட்டறிந்தார் கோட்டையில் தீட்டப்படும் திட்டங்கள் தங்கு தடையின்றி மக்களை சென்றடையும் வகையில் பணியாற்ற வேண்டும் என அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையை எந்த சூழலிலும் தமிழகம் ஏற்காது என்றார் இனி எக்ஸ்பிரஸ் நடப்பாண்டு அளவுக்கு மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கூறியுள்ளார் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் நானூற்று நாற்பத்தி ஆறு மகளிர் சுய குழுக்களுக்கு நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன் நடப்பாண்டில் இதுவரை இரண்டு லட்சம் குழுக்களுக்கு பதினான்காயிரத்து அறுநூற்று பதினான்கு கோடி ரூபாய் கடனுதவி அளிக்கப்பட்டிருப்பதாக கூறினார் ஆண்களுக்கு இணையாக அனைத்து மகளிரும் சமத்துவம் பெறுவதற்காக உள்ளாட்சிகளில் ஐம்பது சதவீதம் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் பொன்முடி செஞ்சி மஸ்தான் ஆகியோர் கலந்து கொண்டு சுய குழுக்களுக்கு அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பொன்முடி மகளிர் மேம்பாட்டிற்காக தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் வெண்கலம் வென்ற கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த நித்யஸ்ரீ சிவனின் வீட்டிற்கு மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று பாராட்டு தெரிவித்தார் பாரிஸ் பாரா ஒலிம்பிக்கில் பேட்மிண்டன் போட்டியில் களமிறங்கிய நித்யஸ்ரீ சிவன் சிறப்பாக விளையாடி வெண்கல பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார் அவரது சாதனைக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் பாராட்டு தெரிவித்தனர் இந்நிலையில் போட்டி முடிந்து தாயகம் திரும்பிய நித்திஸ்ரீ சிவனின் வீட்டிற்கு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் சரையும் நேரில் சென்று பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் மாவட்ட ஆட்சியரின் வாழ்த்து தமக்கு மேலும் ஊக்கம் அளிப்பதாக நிதிஸ்ரீ சிவன் கூறினார் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்ட பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் மூன்றாம் நாளான நேற்று நீர்நிலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன பல்வேறு இடங்களில் நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலத்தை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருபதற்கும் மேற்பட்ட சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டன இந்த சிலைகள் விநாயக சதுர்த்தி விழாவின் மூன்றாம் நாளான நேற்று முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு தாமரை குளத்தில் கரைக்கப்பட்டன திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நகர மற்றும் ஒன்றிய பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த எழுபத்தி இரண்டு பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன பொள்ளாச்சி சாலையில் துவங்கிய ஊர்வலம் பெரிய கடை வீதி ஜவுளி கடை வீதி சுல்தானியா பள்ளிவாசல் வழியாக அமராவதி ஆற்றில் நிறைவடைந்தது அங்கு அந்த சிலைகள் அனைத்தும் ஆற்றில் கரைக்கப்பட்டன கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகரில் பல்வேறு பகுதிகளில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த முப்பத்தி எட்டு விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன இந்த விநாயகர் சிலை ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பின்னர் உ கீரனூர் பெரிய ஏரியில் விசர்ஜனம் செய்யப்பட்டன விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தேனி மாவட்டத்தில் உள்ள சின்னமனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் மூன்றாவது நாளில் முல்லைப் பெரியாற்றில் கரைக்கப்பட்டன தங்க விநாயகர் வெள்ளி விநாயகர் கற்பக விநாயகர் என மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் பவனி வந்த விநாயகர் சிலைகளை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர் செண்டை மேளம் தாரை தப்பட்டை வாத்தியங்களில் இசைக்கு ஏற்ப இளைஞர்கள் உற்சாக நடனமாடி மகிழ்ந்தனர் நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையம் பள்ளிபாளையம் மோகனூர் ஜேடர்பாளையம் இரையமங்கலம் பரமத்திவேலூர் உள்ளிட்ட பதினேழு இடங்களில் உள்ள காவிரி ஆற்றங்கரை ஓரங்களில் நேற்று முதல் விநாயகர் சிலைகள் கரைக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது இதன்படி சில பகுதிகளைச் சேர்ந்த விநாயகர் சிலைகள் பக்தர்களால் வாகனங்களில் எடுத்துச் செல்லப்பட்டு மோகனூர் காவிரி ஆற்றில் கரைக்கப்பட்டு வருகின்றன விநாயகர் சிலைகள் விசர்ஜனத்தை ஒட்டி இந்த மாவட்டங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இஸ்ரேல் குடியிருப்பு பகுதியில் திடீர் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதில் பல்வேறு வீடுகள் தரைமட்டமாகின வடக்கு இஸ்ரேல் பகுதியில் உள்ள நஹியா பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் நல்வாய்ப்பாக எவ்வித உயிர் சேதமும் ஏற்படவில்லை தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த மீட்பு படையினர் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இதுகுறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் ஆளில்லா விமானம் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது லெபனான் எல்லைப் பகுதியில் தாக்குதல் நடந்திருப்பதால் லெபனான் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க ஏதுவாக அணுசக்தி கட்டுமான கொள்கை தற்போது அமல்படுத்தி வருவதாக வடகொரியா தலைவர் கிம் ஜாங் உன் தெரிவித்துள்ளார் வடகொரியா நிறுவன தினத்தை ஒட்டி அந்நாட்டு அரசு ஊடகத்தில் உரையாற்றிய அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அணு ஆயுதங்களின் பலத்தை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என்று கூறினார் குறிப்பாக அமெரிக்கா மற்றும் அதன் ஆதரவு நாடுகளின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ஏதுவாக நம்முடைய ராணுவத்தை வல்லமை மிக்கதாக மாற்ற வேண்டியது முக்கியம் என்றும் ஜாங் உன் தெரிவித்தார் பெருநாட்டில் பரவி வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணிகளில் வனத்துறையினருக்கு உதவும் வகையில் பழங்குடியின மக்களும் ஈடுபட்டு வருகின்றனர் அந்நாட்டின் வடமேற்கே உள்ள வனப்பகுதியை ஒட்டிய பகுதிகளில் நிலவி வரும் வெப்பம் காரணமாக தற்போது காட்டுத்தீ பரவி வருகிறது இதனை கட்டுப்படுத்தும் பணிகளில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் காட்டுத்தீ காரணமாக அப்பகுதியில் உள்ள அறுபத்தி நான்காயிரம் பயன் மரங்கள் எரியும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணிகளில் பழங்குடியின மக்களும் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர் இலங்கை அதிபர் தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் இப்பதவிக்கு போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களுடனும் அந்நாட்டு தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தியுள்ளது இலங்கை அதிபர் தேர்தல் இம்மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இதில் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் தேர்தல் பணிகள் மற்றும் பிரச்சார நடவடிக்கைகள் குறித்து இலங்கை தேர்தல் ஆணையத் தலைவர் ரத்நாயகே கொழும்புவில் அதிபர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது பிரதிநிதிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தேர்தல் ஆணைய தலைவர் ரத்நாயகே வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வீடு வீடாக சென்று துண்டு அறிக்கைகளை வழங்கி வாக்கு சேகரிக்கும் குழுவில் அதிகபட்சமாக ஐந்து பேர்தான் பங்கேற்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றார் இந்த விதிமுறையை மீறினால் அவர்கள் மீது காவல்துறையினர் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் அவர் எச்சரித்தார் ஆசிய சாம்பியன் கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டி தொடரில் சீனாவை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் இந்திய அணி வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது சீனாவின் மோகி நகரில் தொடங்கியுள்ள இந்த போட்டித் தொடரில் சீனா இந்தியா பாகிஸ்தான் ஜப்பான் தென்கொரியா உள்ளிட்ட நாடுகள் பங்கேற்றுள்ளன இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் இந்திய வீரர்கள் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தினார்கள் அடுத்தடுத்து மூன்று கோல்கள் போட்ட இந்திய வீரர்கள் சீன அணிக்கு அதிர்ச்சி அளித்தனர் ஆட்டத்தின் இறுதி வரை சீன அணியால் ஒரு கோல் கூட போட முடியவில்லை இதன் மூலம் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் சீனாவை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றது செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை மணிக்கு வணக்கம்